காலில் சுகர் மாத்திரை போடல, கை காலாம் நடந்து போட்டு வந்துட்டேன். எத்தனை சுத்து வரணும்? உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். இந்த கையில பிசையறதோட அந்த கையில பிசைஞ்சாதான் உங்களுக்கு நிறைய முறுக்கு வரும். ஒரு ரெண்டு ரெண்டு சொன்ன வார்த்தைக்காச்சும் கை கழுவிக்கலாம். என்ன தம்பி ஃபீலிங்? மூணாவது சீசன்ல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்து யாருமே வந்து இவனை பாக்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க தான், உங்க கண்ண குழியில் தான் நான் வளரேன். சோ இவனுக்கு கல்யாணம் ஆகி இவன் பொண்டாடி வந்து கோயம்புத்தூர்ல வந்ததுனால இந்த நல்ல சமயத்துல அவளை ஏன் ஞாபகப்படுத்துற? எனக்கு அவங்க பொண்டாடி ரொம்ப பிடிக்கும். வைஃப் இல்ல இல்ல, என் வைஃப் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க தெரியுமா? நீங்க வந்து உள்ள போனீங்க, நீங்க கண்டென்ட்காக நீங்க என்ன வேணா ஜாலியா நீங்க இது பண்ணுங்க. அண்ணன் வந்து பேசணும் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸா நாங்க ஜாலியா ஜெயிக்க போறோம். நம்ம ஜெயிப்ப தங்கம். அச்சா அச்சா, 20 மினிட்ஸ் தான் தங்கம். தங்கச்சி ரொம்ப புண்படுத்துறாங்க. எவ்வளவோ இளையராத பணிகளுக்கு மத்தியில் ஒரு குக் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வாழ்க்கையில என்னலாமா பண்ணிட்டா சமைச்சு பாப்போம். இது வேறயா? அப்படி வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணீங்க மா? நீங்க என்ன வேணன்னா நான் சூப்பர் சிங்கர் வந்தேன். அவர் கோமாளியா வந்தேன். கோமாளியா வந்த எனக்கு ஒரு குக்கா வர முடியாதா அப்படி நினைச்சு வந்துட்டேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படியே 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 சூப்பர் 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 சூப்பர். இன்னும் சூப்பர் பா பா பா. இங்கதான் ஒரு முறுக்கு ஸ்டாண்ட் என்னது உள்ள? அது அவர் சொன்ன மாதிரி தான் இருக்கு. என்னடா நீ கோமாளில ஒரு லெட்டர் வந்திருக்கு தெரியுமா? என்ன லெட்டர் வந்திருக்கு? ஒரு லெட்டர் வந்திருக்கு தெரியுமா? வந்திருக்கா? வந்திருக்கு. லெட்டர் எழுதிருக்காங்க. வந்துருச்சா?